ஹே கைஸ் எம்ஆர்பின்னு சொல்லக்கூடிய மெடிக்கல் சர்வீஸ் ரெக்யர்மெண்ட் இருந்து பார்த்தீங்கன்னா ஷார்ட் நோட்டீஸ் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க என்ன போஸ்டிங் அப்படின்னு பார்க்குறப்ப ஃபுட் சேஃப்டி ஆஃபீஸர் ஓகேவா ஸோ இதுக்கு வந்து டோட்டலாக வந்து நூற்றி பத்தொம்போது வேகன்சி இருக்குதா வந்து சொல்லியிருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுக்கான ரெக்யூர்மெண்ட் இது ஓகேவா ஸோ சேலரி பொறுத்துல பார்த்திங்கன்னா முப்பத்தி ஐயாயிரத்தி தொள்ளாயிரூபா ஸ்டார்டிங்கில் இருக்கும் அப்படின்ற சொல்கிறாங்க அண்ட் ப்ரொமோஷனில் போகிறப்ப பார்த்திங்கன்னா ஒரு லட்சத்தி பதிமூணாயிரத்தி இரநூறுபாய்கிட்ட சால்ரி இருக்கும் அப்படின்றதையும் வந்து சொல்கிறாங்க ஓகேவா ஸோ போஸ்டிங் நேம் வந்து பார்த்திங்கன்னா ஃபுட் சேஃப்ட்டி ஆஃபீஸ் அப்படின்னா திரும்பி சொல்லிக்கிறேன் ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஷார்ட் நோட்டீஸ் தான் டிஎல் நோட்டிஃபிகேஷன் அஃபீஷியல் வெப்சைட்டில் பார்த்தீங்கன்னா முப்பது ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று வந்து ரிலீஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்கிறாங்க இன்னொரு டூ டேஸ் தான் இருக்குது ஓகே அண்ட் அதேமாதிரி வந்து நீங்கள் வேலைக்கு வந்து ஆன்லைனில் அப்ளை பண்ண முடியும் ஸோ அதுக்கான டேட்டு வந்து முப்பது ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று வந்து அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ண அன்னைக்கே பார்த்திங்கன்னா நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணால் ஸ்டார்ட் பண்ணலாம் ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதுக்கு லாஸ்ட் ரேட்டு ப்ளஸ் ஃபீ ஃபீ வந்து பே பண்ணுறதுக்கு லாஸ்ட் டேட்டு இருபத்தி ஒன்று பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு முடியுது ஓகே ஸோ அதுக்குள்ள நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும் அண்ட் அதேமாதிரி வந்து ரிட்டன் எக்ஸாமினேஷன் உங்களுக்கு வந்து இருக்கும் ஓகே ஸோ ரிட்டன் எக்ஸாமினேஷன் சிபிடி எக்ஸாம் இருக்கும் உங்களுக்கு ஆன்லைனில் வந்து எக்ஸாம் வந்து அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா மேபி வந்து நவம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு இருக்கும் அப்படின்ற வந்து டென் வந்து சொல்லியிருக்காங்க அண்டு அப்ளிகேஷன் ஃபீஸை பொறுத்தவரை பார்த்திங்கன்னா எஸ்சி எஸ்சிஏ எஸ்டிலாம் பார்த்திங்கன்னா வந்து முந்நூற்றி ஐம்பது ரூபா வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும் ஃபார் அதர்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து எழுநூறுபா பே பண்ணுற மாதிரி இருக்கும் ஓகேவா ஸோ இந்த வேலைக்கான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் ஏஜ் லிமிட் அண்ட் எக்ஸ்ட்ரா டீட்டெயில் எலிஜிபிலிட்டி கிரிட்டீரியா இதெல்லாம் பார்த்திங்கன்னா வந்து நோட்டிஃபிகேஷன் வந்து தெரியும் ஸோ நோட்டிஃபிகேஷன் பார்த்திங்கன்னா முப்பதாம் தேதி வருது ஸோ அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கான என்ன எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் கேட்குறாங்க எப்படிலாம் செலெக்ஷன் பண்ணுறாங்க என்ன ஏஜ் லிமிட் இருக்கணும் எல்லாமே பார்த்திங்கன்னா வந்து நோட்டிஃபிகேஷனெலாம் தான் பார்க்க முடியும் ஓகேவா ஸோ வெயிட் பண்ணுங்கள் கண்டிப்பாக வந்து நோட்டிஃபிகேஷன் வந்து நம்ம சேனலில் வந்து அப்டேட் பண்ணலாம் ப்ளஸ் நம்ம வெப்சைட்லையும் பார்த்திங்கன்னா அப்டேட் பண்ணலாம் ஸோ ஜாப் நீங்கள் மிஸ் பண்ணாமல் வந்து எல்லா ஜாப்பையும் பார்க்கணும் அப்படின்னா எக்ஸாம் துறையின்னு வெப்சைட் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்கு செக் பண்ணி பார்த்துக்கலாம் ஓகேவா ஸோ வெறும் டவுட்னா கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக டவுட் இருக்கும் ஸோ நோட்டிஃபிகேஷன் வரட்டும் அப்போ நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம் ஓகேவா ஸோ வெதும் டவுட்னால கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் வீடியோ பிடிச்சா லைக் பண்ணிக்கோங்க வீடியோ மறக்காம ஷேர் பண்ணிங்கன்னா பார்த்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ மறக்காம வந்து ஷேர் பண்ணிக்கோங்க அண்ட் இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ்